Welcome to Jeff's English class. Hello everyone, today we are going to see 11 standard content. இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து இருக்குது இது தெரியாதான்னு கேட்கலாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு லெசன் போமில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க அதுக்காக அதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வந்து ஒரு ப்ரோஸ் ஒரு போயிட்ரி ஒரு எக்ஸ்டெண்டட் ரீடிங் இருக்கும் எக்ஸ்டெண்டட் ரீடிங்கிறது சப்ளிமெண்ட்ரி ரீடிங் நான் டீட்டெயில்னு சொல்லுவீங்க இல்லையா அதை தான் எக்ஸ்டெண்டட் ரீடிங் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி வந்து எழுதுனது வந்து குஷ்வந்த் சிங்கு இது வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச்சு அவருக்கும் அவருடைய கிராண்ட்மதருக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவர் பேசுகிறாரு அப்போ வந்து இளமை பருவத்தை குறித்து அதை யோசிக்கிறாரு தன்னுடைய பாட்டு எப்படியெல்லாம் தங்கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி அதை சொல்கிறது தான் எப்படி வந்து விலங்குகள்கிட்ட அன்பாக இருந்தாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு இடையில் எவ்வளோ வந்து அன்பு இருந்தது எப்படி அவங்க வந்து கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறது பற்றி தான் இந்த லெசன் அடுத்தது ஒன்ஸ் அப்பான டைம் பார்த்தீங்கன்னா இதில் கேப்ரியல் உக்கார என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க நம்ம இளமை பருவத்தில் நல்லா இன்னசெண்ட்டாக இருக்கிறோம் குழந்தையில் அதே சமயம் வளர வளர வந்து நம்மளுடைய போலியான அந்த புன்னகை இருக்குது அந்த போலியான புன்னகை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து பலவிதமான முகமூடிகளை அணிந்துட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி பேசுகிறாரு அது வந்து திரும்ப தன்னுடைய பையன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து மறுபடியும் அந்த இன்னசென்ஸை வந்து டீச் பண்ணுன்றது தான் அந்தப்போம் அடுத்த சப்ளிமெண்ட்ரி லீடர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸு இதை எழுதுனது வந்து ஓ ஹென்றி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா அது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதெலாம் அவர் ஒரு ஃப்ரெண்டு போலீஸ் மேனாக இருக்கார் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து திருடனாக மாறிடுறாரு அப்போ அந்த பொலிஸ் மேன் வந்து கடைசியில் தன்னுடைய திருடனான நண்பனை வந்து கைது பண்ணணும் அதனால் அவரால் முடியல அதை தான் வந்து ஹி ஸ்டான் பிட்வீன் லவ் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபஷ்னல் லாயல்ட்டி அதாவது தன்னுடைய கடமையாக ஃப்ரெண்டாக அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப தடுமாறி போகிற அந்த கதை தான் வந்து ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் அடுத்த யூனிட் டூ பார்த்தீங்கன்னா த குவீன் ஆஃப் பாக்ஸிங் அந்த குவீன் ஆஃப் பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா அது எம்சி மேரி கோமோட ஆட்டோபயோகிராஃபி அது அவங்க எப்படி வந்து ஒரு டேலண்டட் கரேஜியஸ் பாக்ஸிங் சாம்பியனாக இருந்தாங்க எவ்வளோ வந்து சேலஞ்சஸ் அவங்களோட லைஃப்பில் ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்றது வந்து இந்த லைஃப் ஸ்டோரி வந்து இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அது வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்து போம் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பான்ஸ் ஸ்பெக்டேட்டர் இதை எழுதுனது வந்து ஆக்டன் நாஷ் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் அதாவது வந்து பார்வையாளர்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த பார்வையாளராகவே அந்த பொயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாரு அதாவது அவர அவரால் வந்து அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து அவரால் ஃபேஸ் பண்ண முடியாது பட் அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்வேன் நான் வந்து ஒரு மியா ஸ்பெக்டேட்டராக விரும்புகிறேன் அப்படின்ற அந்த கன்ஃபெஷன் தான் அதோடைய தன்னுடைய ஒ ஒத்துக்கிறாரு தன்னுடைய உண்மையான நிலைமையை ஒத்துக்கிறார் அந்த இடத்துல அடுத்தது என் ஷார்ட் த டார்க் அப்படின்னு பார்த்தா சகி அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அதாவது நம்ம எப்பயுமே வந்து மற்றவங்களை வந்து தவறான இதில் நினைக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மிஸ்இன்டப் இன்டர்பிரட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தவங்க செய்கிற த காரியங்களை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் அதாவது இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் பி ட்ரஸ்டட் அண்ட் கிவன் டியூ ரெஸ்பெக்ட் அப்பியரன்ஸிஸ் ஆர் டிசப்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தவங்க பார்த்தோன்னா அவங்க தோற்றத்தை வச்சு இட போட்டு நம்ம நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு அது ஸ்டோரி எடுத்தது அடுத்து யூனிட் த்ரீல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்கெட்டிங் அதாவது இது வந்து ராபர்ட் லிண்ட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு இது என்னன்னு சொன்னாக்க எப்படி வந்து நம்மளை வந்து டீச்சர்ஸ் டு ஓவர்கம் கம் த டெஃபிஷியன்சி அண்ட் டு கான்சன்ட்ரேட் பெட்டர் வித் கிரேட்டர் ஃபோக்கஸ் ஆன் அவர் ஆக்ஷன்ஸ் அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம மறந்துடுறோம் அதை பற்றி அதை வந்து எப்படி அதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றி எழுதியிருக்கிறாரு அடுத்தது லைன்ஸ் ரிட்டர்ன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங் அது வந்து வில்லியம் வேர்ட்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க என்ன நே நேச்சர் தான் வந்து நம்மளுக்கு வந்து இட்ஸ் மென்ட் ஃபார் மேன்ஸ் ஜாய் அண்ட் ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் ஜாய் வந்து இது வந்து இஸ் டெஸ்ட்ராய்ட் பை மேன் ஹிம்செல்ஃப் நம்ம தான் நம்மளுடைய மகிழ்ச்சியை அழிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இது என்ன என்ன சொல்கிறாங்கனாக்கா இது ரிமைண்டர் டு மேன்

நடக்குது ஒவ்வொரு பேஷண்ட்டோட மனநிலை அந்த ஹியூமர் ரொம்ப வந்து அதில் ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்கும் அதனால் வந்து இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் ரொம்ப வந்து ஜோவியலாக ரொம்ப காமிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு நான் டீட்டெயில் தான் இந்த ஃபர்கெட்டிங் நான் டீட்டெயில் யூனிட் ஃபோ பார்த்திங்கன்னு சொன்னால் டைட் கார்னஸ் அந்த டைட் கார்னஸ் எழுதுனது இவி ஈவி லூக்கஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி வரணும் அதே மாதிரி ஹேஸ்டி டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்க நம்ம தாட்லெஸ் ஆக்ஷன்ஸில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றது அந்த டைட் கார்னர்ஸோட லெசன் அது அடுத்து அதில் உள்ள போம் பார்த்தீங்கன்னா மெக்காவிட்டி த மிஸ்ட்ரி கேட் பை டிஎஸ் எலியட் இது வந்து ரொம்ப அமியூசிங் போம் அதில் வந்து எப்படின்னாக்க ஒரு டெவலிஷ் மிஸ் பற்றி ஒரு கேட்டோட ஒரு என்ன சொல்கிறது அது மிஸ்டீரியஸாக இருக்கும் அந்த கேட்டை பற்றி பேசுவார் அதுதான் வந்து மெக்காவிட்டின்ற அந்த கே கேட்டோட நேமு அது அதை பற்றி தான் மெக்காவிட்டி த மிஸ்டி கேட் அடுத்து சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வித் அ போட்டோகிராஃபர் வந்து ஸ்டீஃபன் லீக்காக சொல்றது இது ஹியூமரஸ்லியாக இருந்தாலும் ஷார்ப்பாக வந்து என்ன சொல்கிறது ரியாலிட்டியை வந்து பேசுது அதாவது நரேட்டரோட ஒரிஜினல் ஃபீச்சர்ஸ் அவர் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ போய் தன்னை ஃபோட்டோ எடுக்கும் போது வந்து என்ன பண்ணுவார் அந்த ஓவர் என் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவரை வந்து ரொம்ப வந்து டிஸ்கஸ்டடாக ஃபீல் பண்ண வைப்பார் இந்த முகம் சரியில்லை மூக்கு சரியில்லை கண்ணு சரியில்லை இப்படி தருத்துங்க அப்படி தருத்துங்கன்னு கடைசியில் அவர் ஃபோட்டோ டெவலப் பண்ணி கொடுக்கும் போது அது அவர் ஃபோட்டோ மாதிரியே இருக்காது எல்லாத்தையும் அவர் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அவரை வந்து ரொம்ப வேற மாதிரி காமிச்சிருப்பார் ஸோ அவர் இரிட்டேட் ஆவார் நான் நானாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுதான் வந்து இந்த வித ஃபோட்டோகிராஃபர் அந்த நான் டீட்டெயிலோடது அடுத்தது வந்து யூனிட் ஃபைவ்ல கான்வகேஷன் அட்ரஸ் இது வந்து பை அறிஞர் அண்ணா அவங்க எழுதினது அவருடைய என்லைட்னிங் ஸ்பீச் அவர் வந்து ரொம்ப தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து அவருக்கு ஒப்பு ஒப்புமையே இல்லாத ஒரு வெரி குட் ஒரேட்டர் ரொம்ப அழகான பேச்சக்கூடிய பேச்சு தலைமை வாய்ந்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து அவர் ஒரு கான்வெகேஷன் அப்படிங்கும்போது ஒரு பட்டமளிப்பு விழாவில் என்ன வந்து சென்ஸ் ஆஃப் டியூட்டி நம்ம வந்து இந்த பட்டம் வாங்கிட்டு வெளியில் போகிறாங்க இல்லையா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போகிறவங்க அவங்களுடைய மாரல் டியூட்டி என்ன சர்வீஸ் என்ன சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொசைட்டிலேருந்து எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி அவர் பேசியிருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போம் வந்து எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக் அதில் என்ன சொல்லியிருக்காங்க பை குளோத்துங்கன் இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து எப்போயுமே வந்து ஆப்டிமிஸ்டிக் வியூஸாக இருக்கணும் நம்ம வந்து அது மாதிரி நம்ம ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் எதையுமே நம்ம வந்து பர்சிவியரன்ஸ் அதாவது விடாமுயற்சியும் தைரியமும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றத பற்றி அந்த எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக்கில் அவர் சொல்லியிருப்பார் அடுத்தது சிங்கிங் லெசன் அந்த நான் அட் தட் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் ரீடிங் வந்து கேத்ரின் மேன்ஸ் சொன்னது அதில் என்னன்னா இட் இஸ் த டெலிகேட் அண்ட் டெண்டர் ஃபீலிங்ஸ் ஆஃப் யங் மிஸ்ட்ரஸ் ஒரு மியூசிக் டீச்சரோடைய நுண்ணியமான உணர்வுகளை வந்து ரொம்ப படம் பிடிச்சி காட்டுறது அவருடைய பார்ட்னர் வந்து அவங்கள வந்து அவங்களுடைய அவங்கள ஏற்றுக்காத அவங்கள திருமணம் செய்து கொள்ளாத அந்த நிலைமை வரும் பொழுது அவங்க எப்படி வந்து சோர்ந்து போகிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் வந்து நான் வந்து உனே திருமணம் செய்து கொள்கிறேன் சொல்லும் போது அவங்க என்டையர் மூடு மாறிடுது ஒருத்தவங்களுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் வந்து எப்படி என்டையர் ஹோல் வேர்ல்ட வந்து பாதிக்குது பர்ட்டிகுலர் அந்த சில்ரன் எப்படி பாதிக்குதுன்றது தான் அந்த சிங்கிங் லெசன் அடுத்த யூனிட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட்டு இது வந்து அம்யூசிங் அக்கௌண்ட் பை பில் பிரிசன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது கிரேட் எம்பாரஸ்மெண்ட்டு அவரோட ஃபேமிலியும் அவரும் எங்கே டோர் போனாலும் சரி ட்ராவல்ஸ் பை ஃப்ளைட்டில் போனாலும் சரி அவர் ஒவ்வொன்றையும் ஒரு சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன பண்ணுவார்னா எல்லா எல்லாம் கொட்டிக்குவார் அவரால் வந்து ஒழுங்காக ஒரு திங்ஸை வைக்க முடியாது ஒழுங்காக சாப்பிட தெரியாது எல்லாத்தையும் வந்து மேலே சிந்திப்பார் தன்னுடைய திங்ஸ் எங்கே வச்சுருக்கான்னு தெரியாது எல்லாத்தையும் வந்து ஒரு பேக்கில் போட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே எல்லா எல்லாத்தையும் ஸ்பில் பண்ணி மற்ற மொத்த குடும்பத்தையும் வந்து அவங்கள வந்து ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவார் அதுதான் அந்த ஆக்சிடென்டல் டூரிஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போம் த ஹாலோ க்ரௌன் இது வந்து என்னென்னு சொன்னாக்க ரிச்சர்ட் செகண்டில் வந்து இருக்கக்கூடியது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுனது இதில் வந்து எப்படி வந்து வேனிட்டி ஆஃப் லைஃப் லைஃப்ன்றது என்ன எப்படி வந்து டெத் வந்து தான் நம்மளுக்கு வந்து அல்டிமேட் கான்கரராக இருக்குது அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க மனுஷன் வந்து எப்போ பிறக்கிறானோ அவனுக்கு இறப்பு வந்து நிச்சயம் அவன் இறப்பில் எதையுமே கொண்டு போக முடியாது முடியாது நம்மளை வின் பண்ணுறது டெத்து தான் அப்படின்னு சொல்கிறது எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி கடைசியில் அவன் வந்து மண்ணுக்கு தான் போகணும் பவர்லெஸ்ஸாக வந்து அவன் தன்னுடைய வலிமையெல்லாம் இழந்து ஒரு மீக்காக ஒன்றுமில்லாமல் போகும் பொழுது எப்படி வந்து தன்னுடைய நிலைமை மாறுது அப்படின்றத ரொம்ப அழகாக ரைஃபோட ரியாலிட்டியை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து என்னென்னு சொன்னாக்கா எக்ஸ்டெண்டட் ரீடிங் த நெவர் நெவர் நெஸ்ட் அது வந்து செகண்ட் பிளே செகண்ட் பிளேன்னு ஏன் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏற்கனவே வந்து ஒரு பிளே நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அப்படின்றது ப்ளேனா நாடகம் ஸோ இந்த நெஸ்ட்டும் ஒரு பிளே தான் இதில் வந்து எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அதனால வந்து நிறைய கடனுக்காக எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்க அப்போ வந்து மோர் அண்ட் மோர் லக்ஸரியஸ் ஆர்டிகல்ஸ் லோன்ல வாங்கும் போது பேயிங் ஹியூஜ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படிங்கும் போது தே ஆர் ஸ்பெண்டிங் தேர் என்டையர் லைஃப் டைம் ரீபேயிங் லோன்ஸ் ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி வரவுக்கு தகுந்த வந்து செலவு செய்யணும் அப்படின்றது தான் அந்த இதில் அந்த நெவர் டெஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க இது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ரொம்ப அழகான ஒரு ப்ளே அது கிராமர்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க யூனிட் ஒன் ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினஸ் ஏ அண்ட் தி அதை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்ச எல்லா ஆர்டிகல்ஸ் டிட்டர்மினஸ் தான் அது அடுத்தது டென்சஸ் அதில் டென்சஸ் வந்து நீங்கள் டுவெல் டென்சஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு தெரியும் நான் இலாபரேட்டாக சொல்லலை நான் என்ன இருக்குதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு நம்ம ஸ்கூலில் நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த வென்யூவில் இந்த டைமில் வந்து மீட்டிங் நடக்குது ஒரு இலக்கிய மன்றம் நடக்குது லிட்ரரி அசோசியேஷன் இல்லை ஏதாவது காம்படிஷன் நடக்குது அப்படின்றத வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க நோட்டீஸ் போர்டில் அது எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி தான் அந்த ரைட்டிங்கில் யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடல் ஆக்சிலரிஸ் மோடல் ஆக்சிலரிஸ் வந்து உங்களுக்கு தெரியும் கேன் குட் வில் வுட் ஷால் ஷுட் அதெல்லாமே வந்து இருக்கிறது அடுத்தது அதில் வந்து ப்ரப்போசிஷன்ஸ் அண்ட் ப்ரப்போஷிஷனல் ஃப்ரைசஸ் அதாவது ப்ரப்போசிஷன் அது நிறையா இருக்குது ஆன் அட்டு ஃப்ரம்மு எல்லாமே வந்து உங்களுக்கு டவுன் அகெய்ன்ஸ்ட் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதை வந்து டீட்டெயில்டாக நடத்தணும் நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த டைட்டில் மட்டும் தான் சொல்கிறேன் அடுத்த ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் சம்மரைசிங் இது நீங்கள் எழுதியிருப்பீங்க அதாவது ஒரு சபேட்டிங்ஸ் போடுவீங்க ஹெட்டிங்ஸ் போடுவீங்க சபேட்டிங்ஸ் போடுவீங்க அதில் ஹின்ஸ் மாதிரி எழுதுவீங்க சம்மரைசிங் அப்படின்றது வந்து மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி எழுதுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஒரு லென்த்தியாக ஒரு பேராகிராஃப் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும் ரஃப் காப்பி எழுதணும் ஃபேர் காப்பி எழுதணும் அதுதான் சம்மரைசிங்றது யூனிட் த்ரீ வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இதுவும் நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க செய்வினை செயப்பாட்டு வினைன்னு தமிழில் சொல்கிறது அடுத்தது வந்து சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து கான்கர்டு அதாவது சிங்குலராக இருந்தால் அந்த வேர்ப் எப்படி இருக்கணும் ப்ளூரலாக இருந்தால் எப்படி இருக்கணும் அது ஒத்து போகணும் அப்படின்றத பற்றி இருக்கிறது தான் அது ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபிக்கல் ஸ்கெச் ரிப்போர்ட் ரைட்டிங் அதாவது ஒரு இன்சிடென்ட் பயோகிராஃபிக்கல் ஸ்கெச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லீடரை பற்றி எழுதுகிறோம் இல்லை நம்ம யாரை பற்றியாவது எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றினா இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் எழுதுறது மற்றவங்களை படிக்கும்போது போதே அது வந்து அட்ராக்ட் பண்ணணும் அந்த மாதிரி எழுதான் பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்சு ரிப்போர்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து மேகசின்ஸில் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ரிப்போர்ட்டர் வந்து நம்ம நியூஸில் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் மேகசினில் ஐ மீன் இந்த பேப்பர்ஸ்லலாம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க அது வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் யூனிட் ஃபோரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கண்டிஷ்னல் கிளாஸஸ் இஃப் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இன்வர்ஷன் சொல்லி வரும் அதே மாதிரி டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ கண்டிஷ்னல் கிளாஸஸ் ஜீரோ கண்டிஷ்னல் கிளாஸஸ் அதெல்லாம் இருக்குது இஃப் யூ கோ டு ஸ்கூல் யூ வில் கெட் குட் மார்க்ஸ் இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் கெட் குட் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து கண்டிஷ்னல் கிளாஸஸில் வரும் அடுத்து கொஷின் டேக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்மாக கேட்குறதுக்கு பேர் தான் கொஷின் டேக்ஸு நம்ம தமிழில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஹோம் ஹோம்ஒர்க் செஞ்சிட்டு வர சொன்னேன் இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுதான் வந்து கொஷின் டேக்ஸு அது வந்து பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவ் போடணும் நெகட்டிவ் வந்தால் பா பாசிட்டிவ் டேக் போடணும் அது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும் கடைசியில் கொஷின் மார்க் வரணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து ரைட்டிங் வந்து பை சார்ட் பை சார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் நீங்கள் டென்த்தில் நைன்த்துலலாம் பார்த்துருப்பீங்க ஒரு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க அந்த இதில் வந்து எப்படின்னு சொன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாக்க ஃபுட்டுக்கு எவ்வளோ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவழிச்சாங்க க்ளோதிங்க்கு எவ்வளோ மெடிசின் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் எவ்வளோ எஜுகேஷன் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து எழுதணும் இதுக்கு எது எதில் வந்து ரொம்ப அதிகமான செலவு இருக்குது அப்படின்றத பற்றிலாம் கொஷின்ஸ் இருக்கும் அதுதான் அல்லது ஒரு பார் டயக்ராம் மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து வந்து நீங்கள் பார்த்து எழுதணும் யூனிட் ஃபைவ் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டேரெக்ட் இன்டைரக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேர்கூற்று அயர்கூற்று ஒருத்தவங்க சொன்னதை வந்து அதை அயற் எழுதுறது அதை வந்து நீங்கள் இன்வெர்டட் கமாஸ் எடுக்கணும் எல்லாத்தையும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் மாற்றணும் அப்படின்லாம் நிறையா அதில் ரூல்ஸ் இருக்குது அடுத்த ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இமெயில் ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படி இருக்குது இமெயில் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு அனுப்ப தெரிஞ்சிருக்கும் நிறைய இந்த வந்து நீங்கள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் வந்து அனுப்பணும் அது வந்து எப்படி அப்படின்றது இருக்கும் அடுத்து ஃபார்மல் லெட்டர்ஸு இன்ஃபார்மல் லெட்டர்ஸும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லெட்டர்ஸ் இருக்கும் அல்லது அட் ரெஸ்பான் டு த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றதுலாம் இருக்கும் அது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ அடுத்து யூனிட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அதில் இருக்குது அதில் சிம்பிள் சென்டென்ஸே ரெண்டு தூரம் அடிச்சிருக்கு சிம்பிள் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அடுத்தது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு வந்துருக்கணும் மறுபடியும் சிம்பிள் சென்டென்ஸ்னு வந்துருக்கு அதை மட்டும் மாற்றிக்கோங்க ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் த ப்ரோவர்ப் ரைட்டிங் கரிக்குலம் விட்டை கரிக்குலம் அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கணும் அப்போ இந்த இடத்துல வேணா என்னன்னு சொன்னாக்கா ஒரு ப்ராவர்ப் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராவேபு வந்து நீங்கள் வந்து இப்போ ஆல் தட் க்லிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து அதை பற்றினா ஒரு பேரகிராஃப் எழுதணும் அதே மாதிரி ரைட்டிங்கை கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய எல்லாத்தையும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் வயசு என்ன உங்கள் பேரண்ட்ஸ் பேர் என்ன இதெல்லாம் வந்து எழுதக்கூடியதான் அந்த கரிக்குலம் விட்டே இதுதான் வந்து உங்களுக்கு கிராமரில் இருக்கக்கூடிய ஆறு யூனிட்டில் இருக்கக்கூடிய கிராமரும் ரைட்டிங் போர்ஷனும் இதை வந்து நாங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஹோப் திஸ் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு யூ அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி அதே மாதிரி இஃப் யூ டூ நாட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் பை டேக் கேர்